ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூன்றாம் வகுப்பிற்கான தமிழ் பாடப்பகுதி தான் பார்க்க போகிறோம் சரியா என்ன பார்க்க போகிறோம் மூஞ்சாம் வகுப்பிற்கான தமிழ் பாடப்பகுதி தான் பார்க்க போகிறோம் போன வகுப்பில் என்ன பார்த்தோம் போன வகுப்பில் என்னம்மா பார்த்தோம் உங்களை பற்றின ஒரு கதை ஒரு கதை தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா துணிந்தவர் வெற்றி கொள்வர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கதை கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து என்ன பண்ணணும் எப்போதுமே துணிச்சலாக தான் இருக்கணும் இந்த காலகட்டத்தில் எதுக்கும் என்ன பண்ணக்கூடாது பயப்படவே கூடாது இது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது விலகி நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு ஒரு கதை கொடுத்துருந்தாங்க இல்லையா அதில் என்ன சொல்லியிருந்தாங்க மூன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு போட்டி ஒன்று வச்சுருந்தாங்க அந்த போட்டி வந்து என்னது ஒரு பெட்டி பெரிய பெட்டியை தூக்கிட்டு பக்கத்தில் கொஞ்சம் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டி கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால எல்லாரும் என்ன பண்ணாங்க பயப்பட்டாங்க இல்லையா அப்போ பயப்படக்கூடாது எப்போதுமே நம்ம பண்ணக்கூடாது எந்த செயலுக்குமே பயப்படக்கூடாது அப்போ ஒரு பொண்ணு மட்டும் அதில் துணிச்சலாக செஞ்சதுனால அதில் என்னது வெற்றி அடைஞ்சிட்டாங்க இல்லையா அதுதான் துணிந்தவர் வெற்றி கொள்வர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதன் மூலமாக நம்ம பார்த்தோம் இல்லையா அடுத்தது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வீட்டு பாடம்லாம் நிறையா கொடுத்தோம் அந்த வீட்டு பாடம்லாம் என்ன பண்ணியிருக்கணும் செஞ்சு அனுப்பிவிட்ருக்கணும் இதுதான் நம்மளுடைய வீட்டுப்பாடம் அதை செஞ்சு சீக்கிரமாக அனுப்பிவிட்ருக்கணும் எடுத்து பாருங்களேன் ஏன் பொருத்தமான எதிர்ச்சொல் சாவியை கொண்டு பூட்டை திறப்போமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பூட்டு கொடுத்துருக்காங்க அதனுடைய சாவி இங்கே கொடுத்துருக்காங்க அந்த எதிர்ச்சொற்களை கொண்டு இது என்ன பண்ண போகிறோம் திறக்க போகிறோம் சரியா பார்க்கலாமா சிலர் அப்படிங்கிறது பலர் முடியாது அப்படிங்கிற சாவிங்கிறதுக்கு முடியும் கடினமாக எளிதாக பொய் பொய்னா உண்மை விலகினர் சேர்ந்தனர் அப்படிங்கிற சாவிகளை கொண்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம திறக்க போகிறோம் அடுத்து இணைந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க மாணவர்களுக்கு வேண்டிய குணங்களை கொண்ட மீன்களுக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம வண்ணம் விட்டு காட்ட போகிறோம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் உங்களுக்கு என்னென்ன குணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கணும் துணிச்சல் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்கணும் துணி துணிச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயுமே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கணும் சரியா அடுத்தது எல்லோரும் எப்படி இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அடுத்து எப்படி இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அடுத்தது சுறுசுறுப்பாக இருக்கணும் அடுத்து என்னது சுறுசுறுப்பாக இருக்கணும் சுறுசுறுப்புனா என்னது எப்போதுமே எந்த வேலையாக இருந்தாலும் டக்கு 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 டான் செஞ்சு முடிச்சிடணும் அடுத்தது தன்னம்பிக்கையோடு இருக்கணும் இது எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒன்றா கண்டிப்பாக இருக்கணும் சரியா என்ன பண்ணணும் தன்னம்பிக்கையாக இருக்கணும் ஏன் தன்னம்பிக்கையாக இருக்கணும் எந்த காலக்கட்டத்திலையும் யார்கிட்டையும் இந்த செயலை செய்ய சொல்லி போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது நிற்கவே கூடாது நம்மளே அதை என்ன பண்ணணும் செஞ்சு முடிச்சிடணும் அதனால் தன்னம்பிக்கை எல்லாருக்கிட்டேயும் என்ன பண்ணணும் வேண்டும் இருக்க இருக்கக்கூடாதது எது இது இந்த தயக்கமும் சோம்பலும் மட்டும்தான் சரியா இது கண்டிப்பாக யார்கிட்டையுமே என்ன பண்ணக்கூடாது இருக்கவே கூடாது அப்போ துணிச்சல் மகிழ்ச்சி சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை இதிலலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் வண்ணம் இட்டு காட்ட போகிறோம் சரியா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க இது வந்து சில ஒரு ஒரு ப ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க சில மாணவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வட் இந்த ரவுண்டு உள்ள இந்த வட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சுற்றி விட போகிறீங்க சுற்றி விடும்போது அது எந்த இடத்துல எழுத்தில் வந்து நிற்கிதோ அதில் ஒரு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை ஒன்று சொல்ல போகிறீங்க இப்போ நாலில் நிற்கிது அப்படின்னா நகம் நகல் இலை அப்போ ஊழல் நிற்கிதுன்னா உரல் ஆள நிற்கிதுன்னா அம்மா ஏழைனா எழி தாளனா தங்கம் காலனா கப்பல் பாலனா படகு ஆளனா ஆடு மேலேண்ணா மரம் இப்படி வந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம ஏதாவது ஒரு சொற் வார்த்தைகளை போகிறோம் சரியா அடுத்து கலையும் கைவனமும் நம்ம கொடுத்துருக்காங்க இதில் வந்து நமக்கு தேவையில்லாத பொருள்கள் உனக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு படம் ஒன்று உருவாக்கணும் சரியா இதில் பாருங்க நமக்கு எடுத்துக்காட்டா உதிர்ந்த இலைகளை கொண்டு ஒரு உருவம் உருவாக்கியிருக்காங்க இல்லையா இது என்ன உருவம் ஒரு மான்னு வச்சுக்கோங்களேன் இலைகளை கொண்டு இது என்ன பண்ணியிருக்காங்க இதை உருவாக்கியிருக்காங்க அதே தான் நம்மளும் என்ன பண்ணணும் இலைகளை கொண்டு நம்மளும் ஏதா இலைகள்னு இல்லை ஏதாவது உங்களுக்கு பயன்படாத பொருள்கள் இருக்கும் இல்லையா அதை கொண்டு ஏதாவது ஒரு படம் வந்து உருவாக்கணும் சரியா அடுத்தது அடுத்தது வீட் நம்மளுக்குடைய இன்னைக்கு என்ன வந்து பாடப்பகுதி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாஞ்சோர் மொழி அப்படிங்கிற பாடப்பகுதி தான் பார்க்க போறோம் சரியா சாஞ்சோர் மொழி அப்படிங்கிற பாடப்பகுதி தான் பார்க்க போகிறோம் இது எந்த நூல்களில் இருக்குது அப்படின்னா இனியவை நாற்பது அப்படிங்கிற நூலில் தான் இருக்கு எந்த இதில் இனியவை நாற்பது அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இனியவை நாற்பது அப்படிங்கிறது எந்த நூல்களில் ஒன்று அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சங்ககால இலக்கிய நூல்கள் அப்படின்னு இரண்டு இருக்குது அந்த இரண்டு என்னென்ன அப்படின்னா பதினெண் மேல்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் மேல்கணக்கு நூல் நூல்கள் என்னென்ன அப்படின்னாக்கா பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினெண்டு கீழ்கணக்க நூல்கள் என்னென்ன அப்படின்னாக்க திருக்குறள் நாரடியார் இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது ஐந்திணை ஐம்பது ஐந்திணை எழுபது தினை மாலை ஐம்பது தினை மாலை நூற்றி ஐம்பது அடுத்து வந்து சிறுபஞ்சமூலம் மூலம் ஏலாதி திருக்கடிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு நூல்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சரியா அந்த நூல்கள் தான் எது அப்படின்னாக்க இந்த இனியவை நாற்பது அப்படிங்கிற நூல் சரியா இதை பற்றின இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய சான்றோர்கள் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து அவங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் ரொம்பவே இனிமையாகவே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இனியவை நாற்பது பார்க்கலாமா கச்ச கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே கற்றார் முன் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த அவங்க சொல்லி கொடுத்துருக்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்பவே இனிமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே மிக்காரை அப்படின்னா அறிவு அறிவு இருக்கவங்க இருக்காங்க இல்லையா அறிவுடையோர் அப்படி அறிவுடையோர் கூட நம்ம சேர்ந்து இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப மிக மிக இனிமையானதாக இருக்கும் கல்வி கற்றவங்க கற்றுக் கொடுத்தவங்க முன்னாடி நம்ம வந்து சொல்கிறது அதுவும் இனிமையாக இருக்கும் அதை விட எது இனிமையாக இருக்கும் அப்படின்னா அறிவுடையோரோட நம்ம சேர்ந்திருக்கக்கூடியது ரொம்பவே இனிமையாக இருக்கும் ஏழு துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது அப்படின்னாக்க எழு துணையானும் எழுத்துணை அப்படின்னாக்கான அது அளவும் உனக்கிட்ட வந்து ஒரு சின்ன பொருள் வேணும்னாலும் அதை நீ பிறர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதை பிறர்கிட்ட கேட்டு நீ வந்து அதை பெற்றுக்காம நீங்கள் மற்றவங்களுக்கு அதை கொடுத்து உதவினீங்க அப்படின்னாக்க அது எது எல்லாச்சை விடவும் ரொம்பவே இனிமையானதா இருக்கும் ஏன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கோம்ல அதன் மூலமா அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு பையனை என்ன பண்ணிருப்பாங்க அடைந்திருப்பாங்க அதனால நம்ம என்ன பண்ணணும் ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அதை நீ மற்றவங்கள்கிட்ட கேட்டு தரு வாங்கிக்காமல் மற்றவங்களுக்கு நீ என்ன பண்ணணும் கொடுத்து உதவணும் தான் இந்த பாடப்பகுதியின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பாடலை நமக்கு யார் எழுதியிருக்காங்க பூதஞ்சேந்தனார் அவங்க தான் எழுதியிருக்காங்க சரியா இந்த பாடல் பொருளை பார்ப்போம் கற்றவர்களின் முன் தான் கற்ற கல்வியை கூறல் இனிமையானது அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானது எல்லளவு சிறியதாயினும் தான் பிறரிடம் கேட்டு பெறாமல் பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையும் விட இனிமையானதாகும் கற்றவர்கள் முன்னாடி தான் கற்றுக்கிட்ட கல்வியை கூறுதல் இனிமையாக இருக்கும் அறிவில் மேம்பட்டவர்களோடு நம்ம சேர்ந்திருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப இனிமையாக இருக்கும் எல்லளவு உனக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அதை பிறர்கிட்ட கேட்டு உதவ பெறாமல் பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையும் விட இனிமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க திருப்பி இந்த பாடலை பாருங்கள் கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே எழுதுணையானும் இரவாது தான் ஈதல் ஈதல் அப்படின்னா கிடையாது கொடுக்கிறது மற்றவங்களுக்கு எத்துணையும் ஆற்றை இனிதே அப்படின்னு சொல்லிட்டு பூதஞ்சன் ஆசிரியர் இருக்காங்க பாருங்கள் இதனோட பொருளை பாருங்க மிக்கார் அப்படின்னாக்கின்றது அறிவில் மேம்பட்டவர் எல் துணை அப்படின்னா எல் அளவு எத்துணையும் எல்லாவற்றிலும் மாண்பு அப்படின்னா பெருமை இந்த நூலை பற்றின நூல் ஆசிரியர் இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றின சில செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்நூல் மதுரை தமிழ் ஆசிரியர் மகனார் யார் அவங்க பூதம் சேர்ந்தனால் எழுதப்பட்டது வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை தான் எது இந்த நா இனியவை நாற்பது வாழ்க்கைக்கு தேவையான இனிமையான கருத்துக்களை தான் இந்த இனியவை நாற்பது அப்படிங்கிற நூல் நாற்பது பாடல்களை கொண்டது எனவே இனியவை நாற்பது என்று அழைக்கப்படுகிறது இது எத்தனை பாடல்களை கொண்டது நாற்பது பாடல்களை கொண்டதுனால இது என்ன பாடல்னு சொல்கிறோம் இனியவை நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சரியா இதோட இன்றைய பாடப்பகுதி முடிஞ்சிருச்சு மீண்டும் நாளைக்கு பார்ப்போம் சரி இன்னைக்கு வீட்டுப்பாடம் என்ன அப்படின்னாக்கா இதுதான் இந்த பொருத்தமான எதிர்ச்சொல் சாவியை கொண்டு பூட்டை திறப்போமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் இஸ் இதோடய எதிர்ச்சொல் எழுதணும் அதனுடைய இதை வந்து எழுதணும் அதனுடைய எதிர்ச்சொல்லை நீங்கள் பக்கத்தில் எழுதணும் சரியா இந்த மாதிரி பூட்டு போட்டு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக எழுதினாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒன்று ரெண்டு போட்டு சிலர் அப்படின்னா பலர் முடியாது முடியும் கடினமாக எளிதாக போய் உண்மை விலகினர் விலகினர்னால் சேர்ந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சுட்டு பார்க்காம எழுதணும் சரியா அடுத்தது அதே போல் இணைந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மீனை வரைஞ்சி அதில் துணிச்சல் மகிழ்ச்சி சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாத்தையும் எழுதி அதில் என்ன பண்ணணும் வண்ணம் விட்டு இங்கே மிஸ்ஸுக்கு அனுப்பிவிடணும் சரியா நான் மிஸ்ஸுந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன் இதெல்லாம் நான் பார்த்துட்டே இருப்பேன் சரியா அதே போல் கலையும் கை வண்ணமும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுப்பாடத்தையும் என்ன பண்ணுங்கள் செஞ்சுட்டு அனுப்பிவிடுங்க ரொம்ப ஈஸி தான் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் எழுதிட்டு அனுப்பிட்டுணும் சரி இன்றையோட இன்றைய பாடப்பகுதி முடிஞ்சிருச்சு மீண்டும் நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கி என்ன பார்த்தோம் சான்றோர் மொழி அப்படிங்கிறதான் பார்த்தோம் இதை எல்லோரும் என்ன பண்ணணும் வீட்டில் படித்து பார்க்கணும் சரியா நன்றி மாணவர்களே